ஒரு இந்தியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் சூப்பர் ஹீரோயிக் ஃபிலிம் இன் மலையாளம், மின்னல் முரளி. ஸோ பல லாங்குவேஜஸில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல் அந்த மலையாள டச்சோட ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. என்ன ஒன்று அப்படின்னா, படத்துக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹீரோயிக் படம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பேக் ஸ்டோரி, வில்லன் யார், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தில் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் லேகாகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் வேற வழி இல்லை, அந்த கதையை சொல்லி ஆகணும். ஆனால் இன்னமும் கூட நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கலாம். அந்த ஹீரோவும் வில்லனும் மீட் பண்ணுற அந்த போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னமும் நல்ல வெயிட்டேஜான சீன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன பட்ஜெட் கொடுத்துருப்பாங்களோ ஸோ அதில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மின்னல் முரளி, ஸோ மின்னல் முரளி வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு, ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் வந்து பல இந்த மாதிரியான புதிய முயற்சிகள் நடந்திருக்கு, ஆனா ரொம்ப மசாலாவாக்கி அது எல்லாத்தையுமே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சோ ஆனா இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு யதார்த்தத்துல நின்னுச்சு. சோ இந்த மின்னல் முரளிய, அதாவது டொவினோ தாமஸ வந்து நம்ம தாராளமா சூப்பர் ஹீரோவா ஏத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த மின்னல் முரளி. சோ இந்த மின்னல் முரளி இந்த பார்ட்டை விட இது அப்படியே வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு இந்தியன் வெர்ஷன், அதான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு ஹீரோவா மின்னல் முரளி கண்டிப்பா வருவார், உலகம் முழுவதும் தெரிய வரும். இந்தியால இருந்து ஒரு ஆள் கிளம்பி இருக்காரு, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அவங்களுடைய வரிசையில வந்து மின்னல் முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்தியால இருந்து வந்துகிட்டு இருக்காரு. சோ அவரையும் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் கூட்டத்திலேயோ இல்ல வந்து ஒரு ஸ்பைடர்மேன் கூட்டத்திலேயோ வந்து நம்ம அவரையும் அப்படியே சேர்த்துக்கலாம்பா அப்படின்ற மாதிரி ஹாலிவுட் டைரக்டர் யோசிக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த மின்னல் முரளி படங்கள் வரணும் அப்படின்னு இந்த படம் பாக்குறப்போ ஆசையா இருந்துச்சு. சோ இந்த படத்துல எப்பவும் போல சிஜி அவங்களால முடிஞ்சது, அவங்களால பிளானிங் எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. சோ கதையுமே கூட ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜெய்சன் அப்படின்ற கேரக்டர்ல நம்ம டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு, ரொம்பவே அருமையான ஒரு நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நடிப்பை தாண்டி அந்த ஒரு ஹீரோயிக் அதுக்குள்ளே அவர் போக ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணனால தான் வந்து நம்மளால ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லாமல் ஒரு மீட்டரில் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுமே முன்ன சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ், சீனுக்கு வெயிட்டேஜ் வந்து இன்னும் கொண்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆஸ் யூஸ்வல் அந்த மலையாள சினிமா பாணியில் அப்படி ஒரு யதார்த்தமாக ரொம்ப ஒரு ஷட்டிலாக நாங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அப்படி ஷட்டிலாக தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளே இருந்துச்சு. ஓகே சூப்பர், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கூட. கண்டிப்பா அந்த படத்தை நீங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு முக்கியமா பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா தான் எடுத்திருக்காங்க. இன்னமும் வந்து தமிழ் சினிமாவில் சொல்லி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காமெடியில் வச்சிருந்தாங்க. விவேக் அவர்களுக்கு மின்னல் அடிச்சிடும், அவருக்கு வந்து மற்றவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்கிற மாதிரி. ஸோ தெரிஞ்ச ஒரு டாபிக், அந்த டாபிக்ல சூப்பரா வந்து ஒரு 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 பிளே இருந்துச்சு இந்த படம் பாக்குறப்போ. கண்டிப்பா போர் அடிக்கல, ஒரு டீசென்டான ஒரு படம். அடுத்தடுத்த பார்ட்டுக்காக மின்னல் முரளிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ், நல்ல படம், கண்டிப்பா பாருங்க.